Hi friends, welcome to Sweet Chili Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து யாராலையும் மறக்க முடியாது. கண்டிப்பாக 80's 90's கிட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் கொஞ்சமாக வந்து பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நம்ம இப்போ மாவு போட்டுக்கலாம். என்ன மாவு பார்த்தீங்கன்னா மைதா மாவு. இதுக்கு மைதா மாவு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கரெக்டாக வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு இருக்கும். அதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு வந்துட்டு அந்த காரத்தோடு கொஞ்சம் உப்பு போடுவோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோடா உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பி வர்றதுக்காக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதும். நான் வந்து கம்மியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு கட்டியான பதத்தில் இருக்கணும். சப்பாத்தி பிசைகிறத விட இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு கட்டி பதத்தில் வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நல்லா கட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு கடையில் வந்து நீல வாக்கில் விற்பாங்க. அதுக்கப்புறம் சுருட்டி வந்துட்டு ஒரு மாதிரி சுருட்டல் மாதிரி வந்து விற்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீட்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீட்டாக சப்பாத்தி மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீட்டாக பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த ஒரு கப்பு மாவுலே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அரை பவுல் அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீல வாக்கில் இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா மாவையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போது எல்லா மாவையும் வந்து நம்ம நல்லா அந்த ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. நீல வாக்கில் பண்ணுறதுனா இந்த மாதிரி தான். நல்லா நீளமாக வந்துட்டு நம்ம தீத்தி விட்டோன்னா நீளமாகிடும். சைடில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி தான் கடையில் கிடைக்கும் நம்மளுக்கு நீல வாக்கில். அதை விட ரொம்ப ஈஸி வந்துட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சு பண்ணுறது தான். இது நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அது நல்லா சுருண்டு வரும். இது வந்து பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. இது சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இதை போலவே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நான் காமிக்கிறேன். இதை போல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிக்குச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு மாவு பவுடர் வந்து தடவி தடவி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இது பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப மிதமான சுட்டில் தான் இருக்கணும். ரொம்ப இருந்துச்சுன்னா வெந்து எடுத்துரும். உள்ளார வந்து வேகமாக செவ செவன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டார்க்காக நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். இப்போ இதை வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம அவ்வளோதான். இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறதையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சாச்சு. இப்போ நம்ம அதில் இப்போ நல்லா காரத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஏன்னா காரத்தூள் போட்டால் ரொம்ப காரம், நிறைய காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காரத்தூள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும். நல்ல கொஞ்சம் லைட்டான காரம் தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. இப்போது கரெக்டான காரமும் கரெக்டான உப்பும் இருக்குது. இது மாதிரி நிறைய பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ எடுத்து கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.